மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஒவ்வொரு துறையிலையும் நடக்கிற பணிகளை பற்றி ஆய்வு செய்து அதில் அதை வேகப்படுத்த வேண்டும், பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாமல் எல்லா பணிகளையும் வேகமாக செய்து கொடுக்க வேண்டும் என்பதிலே மிகுந்த அக்கறையோடு நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். அதனுடைய ஒரு பகுதியாகத்தான் இன்றைக்கு குடும்ப அட்டை புதிதாக மின்னணு குடும்ப அட்டை கொடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. மொத்தமாக பார்த்தால் நமக்கு ஏறத்தாழ 1542 ரேஷன் கடைகள் இருக்கிறது. அதில் 1,11,42,000 அட்டைகள் அதில் பயன்பெறுகிறார்கள். மொத்தமாக ஏறத்தாழ 3,400,000 மக்கள் அதில் பயன்பெற்று கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு ஏறத்தாழ 750 பேருக்கு மின்னணு குடும்ப அட்டை கொடுப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டு கொடுக்கப்பட்டிருக்கிறது. மொத்தத்திலே 6,000 பேருக்கு கொடுப்பதற்கு அவர்கள் தயார் செய்து அதில் ஒரு அடையாளமாக 750 பேருக்கு கொடுத்திருக்கிறார்கள். மற்ற அனைத்தையும் ஆங்காங்கே அவர்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பார்கள். இதிலே மனு செய்த சில பேருக்கு கிடைக்காத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. காரணம், அந்த மனுவில் ஏதாவது குறைபாடு அல்லது ஒரே குடும்பத்தில் 2 அட்டை கேட்கிற சூழ்நிலை, இந்த காரணங்களால் சிலவற்றிற்கு இப்பொழுது தவிர்க்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் மீண்டும் மனு கொடுத்தால் அதை பற்றி முழுமையாக ஆய்வு செய்து அது நியாயமானதாக இருந்தால் அதையும் கொடுப்பதற்கான நடவடிக்கை எடுப்பார்கள். எனவே இது அவர்களுக்கு மிக பயனுடையதாக சுலபமாக அவர்கள் கையாளுவதற்கு வாய்ப்பாக இருக்கும் என்பதற்காக இதை செய்ய வேண்டும் என்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சொல்லி நம்முடைய உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி அவர்கள் அதிலே மிகுந்த ஒரு அக்கறையோடு வேகமான நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் இன்றைக்கு அதை மிக வேகப்படுத்தி அந்த துறையினுடைய சார்பாக அனைத்து அதிகாரிகளும் அதை மிக சிறப்பாக இன்றைக்கு செய்திருக்கிறார்கள். எனவே தொடர்ந்து அந்த பணி செய்யப்படும். உரிமைத்தொகையை பொறுத்தவரையிலும் இன்றைக்கு ஏறத்தாழ 1,17,00,000 பேருக்கு கொடுக்கப்படுகிறது. கூடுதலாக 1,40,000 பேருக்கு கூடுதலாக முதல்ல கொடுத்ததிலிருந்து அதிகமாக கொடுக்கப்பட்டது. மீண்டும் கூட அந்த மாதிரி 6 மனு செய்ய வேண்டும் என்று கருதுகிறார்களோ அந்த மனுக்களை போட வேண்டும் என்று அரசு சார்பாக கேட்கப்பட்டிருக்கிறது. அதில் எந்த குறைபாடும் இல்லாமல் தவறு இல்லாமல் இருந்தால் அவர்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இப்பொழுது கொடுக்கிற மனுவில் அந்த குறைபாடு இல்லாமல் இருந்தால் கண்டிப்பாக அவர்கள் பட்டியலில் சேர்க்கப்படுவார்கள். அதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. இல்லை, அதில் தட்டுப்பாடு வந்து பெரிய அளவில் இல்லை, கொஞ்சம் இருந்தது. அதையெல்லாம் இப்போ சரி பண்ணிட்டாங்க. ஏறத்தாழ 90% அது வந்து சரி பண்ணிட்டாங்க. மிச்சம் இருக்கிறதையும் சரி பண்ணுறதுக்கான நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். கொஞ்சம் ஒரு தொய்வு வந்தது உண்மை, ஆனால் அதெல்லாம் சரி செய்து இப்பொழுது அதை நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள். ஒவ்வொரு மாதத்திலையும் மாவட்ட ஆட்சித்தலைவர் அதை கண்காணித்து கொண்டிருக்கிறார். அதில் என்ன குறைபாடு ஏற்படுகிறது, அதை எப்படி நிவர்த்தி செய்கிறார் என்பதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள்.